ஜூன் 2013 அன்று அமெரிக்காவின் மேரிலாண்ட் மாநிலத்தில் திருமணம் செய்து கொண்ட ஜேம்ஸ் ஓபர்கோஃபெல் மற்றும் ஜான் ஆர்தர் என்ற ஓரின தம்பதியர் தாங்கள் வசிக்கும் ஒஹாயோ மாநிலத்தில் ஓரின திருமணம் அங்கீகரிக்கப்படவில்லை என்று அறிந்து ஒரு மாநிலத்தில் அங்கீகரிக்கப்படும் ஓரின திருமணத்தை மற்ற எல்லா மாநிலங்களும் அங்கீகரிக்க வேண்டும் என்று அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். ஜூன் 26, 2015 அன்று இந்த வழக்கை விசாரித்த 9 நீதிபதிகளில் 4 பேர் எதிர்த்தும் 5 பேர் ஆதரித்ததின் பேரில் 5-4 என்ற பெரும்பான்மை ஆதரவு பெற்று அமெரிக்காவின் அனைத்து மாநிலங்களிலும் ஓரின திருமணம் சட்டப்பூர்வமாக்கப்பட்டது என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. திருமணத்தை சட்டப்பூர்வமாக்கிய உலகின் முதல் நாடு நெதர்லாந்து ஆகும். அதன் பின் ஒன்றன் பின் ஒன்றாக பல நாடுகள் அங்கீகரித்தது. இந்த வரிசையில் அமெரிக்கா 21 நாடாகும். இன்னும் பல நாடுகள் இந்த பட்டியலில் சேர தயாராகி கொண்டு வருகிறது. இந்தியாவில் ஓரின திருமணங்கள் சமுதாயத்தில் அங்கீகாரம் பெறாத நிலையில் ஒரே ஒரு ஓரின திருமணம் நீதிமன்றமே நடத்தி வைத்தது. அதே சமயம் மேலை நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களில் ஒரு ஓரின தம்பதியர் தங்கள் பெற்றோரின் சம்மதத்தோடும் உற்றாரும் உறவினரும் படைசூட தங்கள் திருமணத்தை வெகு விமர்சையாக செய்து கொண்டனர். ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் உலக வங்கியும் கூட ஓரின திருமணம் செய்து கொள்ளும் தங்கள் பணியாளர்களை அங்கீகரித்துள்ளது. மார்ச் 15, 2015 அன்று ஐரோப்பிய பாராளுமன்றம் ஓரின தம்பதிகள் திருமணம் செய்து கொள்வது சிவில் மற்றும் மனிதநேய உரிமை என்று அனைத்து ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர்களால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் உலகம் முழுவதும் ஓரின சேர்க்கையாளர்கள் உயர் பதவிகளுக்கு வருகின்றனர். பிப்ரவரி 18, 2015 அன்று கேட் பிரவுன் என்ற ஓரின சேர்க்கையாளர் அமெரிக்காவின் ஒரேகான் மாநில ஆளுநரானார். இதன் மூலம் அமெரிக்க வரலாற்றில் இரு பாலரிடமும் தொடர்பு கொள்பவர் ஆளுநராவது இதுவே முதன் முறையாகும். மே 15, 2015 அன்று லக்சம்போர்க் பிரதமர் சேவியர் பீட்டல் தனது ஓரின காதலரை திருமணம் செய்து கொண்டார். ஐரோப்பிய யூனியன் தேசங்களின் முதல் ஓரின பிரதமர் இவராவார். இதேபோல் ஓரின சேர்க்கையாளர்கள் உலகம் முழுவதும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் மேயர்களாகவும் அமைச்சர்களாகவும் பிரதமர்களாகவும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாகவும் அரசு மற்றும் தனியார் அலுவலர்களாகவும் உள்ளனர். மேலும் உலகம் முழுவதும் உள்ள பல மத அமைப்புகளும் ஓரின திருமணம் செய்து கொள்ளவும் திருமண சடங்குகளை நடத்தவும் அனுமதிக்க ஆதரவளிக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஒரு செய்தியை நொடியில் உலகம் முழுவதும் கொண்டு செல்வதில் ஊடகம் பெரும் பங்கு வகிக்கிறது. அதே சமயம் கெட்ட விஷயங்களையும் பரப்புகிறது. ஓரின திருமணம் மற்றும் உறவுகளை போற்றும் காமிக் புத்தகங்கள், சினிமா படங்கள், டிவி சீரியல்கள், விளம்பரங்கள், வீடியோ கேம்ஸ்களில் வந்து சிறியோர் மற்றும் பெரியோரின் எண்ணங்களில் ஓரின சேர்க்கை ஒரு சாதாரண விஷயம் என்கின்ற விதையை விதைக்கிறது. அனைத்து தொலைக்காட்சிகளிலும் இடையிடையே வரும் விளம்பரங்களும் இப்பொழுது மாறிவிட்டது. பல சர்வதேச நிறுவனங்களான பெப்சி, கோகோ கோலா, அமேசான் கிண்டில், மெக்டொனால்ட்ஸ், ரெனால்ட், ஹனிமெய்ட், லெராய் மெர்லின், டொரிட்டோஸ், டொயோட்டோ ஆரிஸ் போன்றவை ஓரின சேர்க்கையாளர்களை மையப்படுத்தி சமுதாயத்தில் அவர்களும் சகஜமானவர்கள் என்ற கருத்தை சித்தரிக்கும் விளம்பரங்களையும் வெளியிட்டுள்ளது. மிந்த்ரா என்ற இந்திய நிறுவனம் ஓரின உறவை மையப்படுத்தி முதன் முறையாக விளம்பரம் வெளியிட்டுள்ளது. திடீர் என்று ஓரின சேர்க்கைக்கும் ஓரின திருமணத்திற்கும் இத்தனை ஆதரவும் வரவேற்பும் ஏற்படுவதால் ஒரு வகையான குழப்பமும் பிற்கால சந்ததியை பற்றிய பயமும் எல்லார் மனதிலும் எழுகிறது. உண்மையில் ஓரின சேர்க்கை சரியா தவறா என்று பதிலே தெரியாததால் இதை பற்றி எவரும் கருத்து தெரிவிக்காமல் அமைதி காக்கின்றனர். இந்த அமைதியை பயன்படுத்திக் கொள்ளும் சிலர்
ஓரின சேர்க்கைக்கு ஆதரவாக பல கருத்துக்கள் தெரிவிக்கின்றனர். ஓரின சேர்க்கையை நியாயப்படுத்தும் அதன் ஆதரவாளர்கள் மூன்று முக்கிய காரணங்களை முன்வைக்கின்றனர். ஓரின சேர்க்கை இயற்கையானது, ஓரின சேர்க்கை மரபணு சம்பந்தப்பட்டது, ஓரின சேர்க்கை உலகிற்கு ஒன்று புதிது அல்ல. இந்த மூன்று கருத்துக்களும் காண்பதற்கு சரிபோல காட்சியளித்தாலும் கேட்பதற்கு உண்மை போல தோன்றினாலும் இவை உண்மையா என்று தீர விசாரிப்பதே நல்லது. 15,000 அதிகமான உயிரினங்கள் ஓரின சேர்க்கையில் ஈடுபடுகின்றன. எனவே ஓரின சேர்க்கை இயற்கையானது என்று மிருகங்களை முன் உதாரணமாக கொள்வது சரியல்ல. ஏனென்றால் உயிரினங்கள் ஓரின சேர்க்கையில் மட்டுமல்ல, தன்னை ஈன்ற மிருகத்தோடும் தன்னோடு பிறந்த பெண் மிருகத்தோடும் கூட உறவு கொள்கிறது. அதோடு ஒரு மிருகத்தை மற்ற மிருகம் பீறி ரத்தத்தோடே சாப்பிடுகிறது. மிருகங்களின் மூன்று முக்கிய வேலை சாப்பிடுவது, தூங்குவது, குட்டிகளை பெறுவது. நாமும் மிருகங்களைப் போன்றவர்களா அவைகளைப் போல வாழ? இந்த கருத்தெல்லாம் மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன் என்று நம்புகிறவர்களின் கூற்றாகும். நாம் ஆறறிவு உள்ளவர்கள், மிருகங்களை காட்டிலும் மேம்பட்டவர்கள். நமக்கு நாகரிகம், பண்பாடு, ஒழுக்கம், அறநெறி, சட்டதிட்டம் எல்லாவற்றுக்கும் மேலாக நம் வாழ்க்கைக்கு ஒரு முக்கிய நோக்கம் உண்டு. ஓரின சேர்க்கையாளர்களின் ஆயுட்காலம் பாரம்பரிய திருமணம் செய்து கொள்பவர்களை விட 24 ஆண்டுகள் குறைவானது என்று ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. புகைப்பிடித்தலை விட ஓரின சேர்க்கை உடலுக்கு மிக மோசமானது. மேலும் பாரம்பரிய திருமணம் செய்து கொள்பவர்களை விட ஓரின சேர்க்கையாளர்களுக்கு HIV AIDS வருவது 1,000 மடங்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஓரின உறவில் உள்ள ஆண்கள் சராசரியாக ஆண்டிற்கு 20 துணைகளை மாற்றிக்கொள்வது தெரிய வந்துள்ளது. இவைகளின் மூலம் ஓரின சேர்க்கை இயற்கைக்கு மாறானது என்று திட்டவட்டமாக தெரிகிறது. 2வதாக, மரபணு காரணமாக மக்கள் பிறக்கும் போதே ஓரின சேர்க்கையாளராக பிறக்கிறார்கள். எனவே அவர்கள் சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றனர். மரபணு காரணம் என்றால் எந்த மரபணு இதற்கு காரணம் என்று விஞ்ஞானிகளால் கூட கூற முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் கூறுவது போல் அப்படி ஒரு மரபணுவே கிடையாது. இயற்கையாகவே ஓரின சேர்க்கையாளர்கள் குழந்தைகள் பெற முடியாது என்பதனால் எந்த மரபணுவும் அடுத்த தலைமுறைக்கு செல்வதில்லை. சில சமயம் நமக்கு கோபம் வந்து ஒருவரின் மூக்கை குத்த நினைப்போம். நினைவு வந்ததற்காக அது சரியென்றோ அதை செய்ய வேண்டும் என்றோ வேண்டியதில்லை. அதே போல் தான் திருமணம் ஆனவராக இருந்தும் தன் மனைவி அல்லாத மற்ற பெண்களால் கவரப்படும் எண்ணம் வந்தாலும் தன் எண்ணத்தின்படி செய்வது சரியல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இது போன்ற பலதரப்பட்ட உணர்வுகளை வென்றுதான் ஒவ்வொருவரும் வாழ்ந்து வருகின்றனர். அதே போல் ஓரின உணர்வையும் வெல்ல வேண்டும். ஆனால் தற்காலத்து மேதைகள் பிறப்பால் நான் யாராக பிறக்கிறேனோ அதுவல்ல நான், நினைவால் நான் யாராக இருக்கிறேனோ அதுதான் நான் என்ற கருத்தால் பலர் ஓரின சேர்க்கையாளர் ஆகிறார்கள். ஆணாக பிறந்தவர்கள் பெண்ணாகவும், பெண்ணாக பிறந்தவர்கள் ஆணாகவும் மாறுகிறார்கள். 3வதாக, ஓரின சேர்க்கை பண்டைய காலத்திலிருந்தே நிகழ்ந்து கொண்டு வருகிறது என்கிறார்கள். பண்டைய காலத்திலிருந்தே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு, ஏமாற்றம் இருந்து வருவதால் அவை அனைத்தும் சரியாகி விடாது. பிறக்கும் பொழுதே மனிதன் நல்ல குணத்தோடும் கெட்ட குணத்தோடும் பிறக்கிறான். கெட்ட குணத்தை வென்று நல்ல குணத்தை நிலைநாட்டுவதால் மனிதன் மனிதனாக வாழ்கிறான். அப்படியென்றால் நன்மை தீமை என்பது எப்போது தோன்றியது என்று சிலர் கேட்கலாம். தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். அப்பொழுது கோடிக்கணக்கான தூதர்கள் இருந்தனர். அவர்கள் 3 முக்கிய பிரிவுகளாக இருந்தனர். சிஃபரும் அவன் கூட்டமும், மிகாவேலும் அவன் கூட்டமும், காபிரியேலும் அவன் கூட்டமும் என 3 முக்கிய கூட்டங்களாக இருந்தனர். லூசிஃபர் தேவனை ஆராதிக்கும் கூட்டத்தின் தலைவன். எனவே தேவனாகிய கர்த்தர் லூசிஃபரை எல்லா தூதர்களுக்கும் மேலாக வைத்தார். ஆனால் லூசிஃபரோ தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தினபடியால் அவனும் அவன் கூட்டமுமான 33% தூதர்களும் பரலோகத்தில் இருந்து தள்ளப்பட்டனர்.
இவர்களுக்கு பதிலாக தேவன் தமது சாயலின்படியையும் தமது ரூபத்தின்படியையும் பூமியின் மண்ணினாலே மனுஷனை படைத்து தமது சுவாசத்தை அவன் மூக்கில் ஊதினார், மனிதன் உயிர் பெற்றான். பின்னர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்ட தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஒரு மனுஷியாகிய ஏவாளை படைத்து இருவரும் இணைப்பிரியாமல் சேர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்பினார். தேவன் ஆதாமுக்கு துணையாக வேறு ஒரு ஆணை படைக்கவில்லை, மாறாக ஏற்ற துணையாக ஒரு பெண்ணைத்தான் படைத்தார். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்து கொள்வதே இயற்கையானது மற்றும் உண்மையான திருமணம். உடல் அளவிலும் மனதளவிலும் ஆண் பெண் திருமணமே மிக பொருத்தமானது. அடுத்த தலைமுறையை பெற்றெடுக்கும் தன்மையும் ஆண் பெண் இணைப்பில்தான் உள்ளது. தன்னுடைய இடத்தை நிரப்ப படைக்கப்பட்ட மனிதர்களை தவறு செய்ய வைக்க வேண்டும் என்று நினைத்த பிசாசாகிய லூசிஃபர் தேவன் மனிதர்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு கட்டளையையும் மனிதர்களை மீற வைக்க வேண்டும் என்று நினைத்து தேவன் சாப்பிடக்கூடாது என்று கூறிய நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை சாப்பிட வைத்து தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த அந்த உறவை பிரித்தான். இவர்களுக்கு பின் வந்த சந்ததியினரும் தேவனை அறியாமல் தங்கள் மனப்போன போக்கில் பாவத்தில் வாழ்ந்தனர். ஆனால் தேவன் என்று ஒருவர் இருக்கிறார் என்று மனிதர்களுக்கு தெரியும். அவருடன் தொடர்பு இல்லாததால் தங்கள் மனதில் தோன்றிய வடிவத்தில் உருவங்களை படைத்து வழிபட ஆரம்பித்தனர். இந்த சமயத்தில் தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவரோடும் அவர் சந்ததியோடும் தொடர்பு கொள்ள திட்டமானார். இந்த ஆபிரகாமின் சந்ததியர் பாவத்தில் வாழும் அனைத்து சமூகத்திற்கும் ஒரு முன்மாதிரி சமூகமாக நிறுத்த விரும்பினார். அதன்படி 400 வருடங்களாக அடிமைப்பட்டிருந்த ஆபிரகாமின் சந்ததியை மோசே என்பவரின் தலைமையில் எகிப்திலிருந்து அதிசயமாய் கானானுக்கு கூட்டிச் சென்றார். அவர்கள் வரும் வழியில் தாங்கள் புதிதாக சென்று வாழும் நாட்டில் எப்படி வாழ வேண்டும் என்ற சட்ட திட்டங்களையும் கொடுத்தார். முக்கியமாக எப்படிப்பட்ட திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று கூறினார். இதன்படி நெருங்கிய உறவு முறையோடு உறவு கொள்ளக்கூடாது, தான் திருமணம் செய்தவர்களை தவிர எவரிடமும் உறவு கொள்ளக்கூடாது, ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் உறவு கொள்ளக்கூடாது மற்றும் மிருகங்களோடும் உறவு கொள்ளக்கூடாது என்பவைகளே. தேவ பிள்ளைகளை தவிர உலகத்தின் அனைத்து சமூகத்தினரும் வேதத்தில் கூறப்பட்டதற்கு மாறாகவே வாழ்ந்தனர். கிபி 342 ரோம மன்னர் கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவராக மாறிய பின் 3 கண்டங்களில் பறந்து விரிந்த ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் வேதத்தின் சட்ட திட்டத்தை நாட்டின் சட்டமாக ஆக்கினார். மேலும் அதற்கு முன்பு வரை நடந்து வந்த ஓரின திருமணத்தை தடை செய்தார். ரோம சாம்ராஜ்யம் சிறு சிறு தேசங்களாக உடைந்த பின் அந்த தேசங்கள் வேதாகம அறநெறியையே தன் சட்டமாக கொண்டிருந்தது. பின்னர் இந்த தேசங்கள் உலகம் முழுவதும் சென்று தங்கள் காலனி ஆட்சியை நடத்திய போது தாங்கள் பின்பற்றிய வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் கொடுத்த அறநெறியையே தாங்கள் ஆட்சி செய்யும் நாடுகளிலும் அமல்படுத்தின. காலனி ஆதிக்கத்தில் இருந்து விடுதலை பெற்ற பின் அனைத்து தேசங்களின் சட்ட திட்டங்களும் காலனி ஆட்சியில் தாங்கள் பின்பற்றிய வேதாகம அறநெறியையே தங்கள் தேச சட்டமாக்கியது. இதனால் உலகம் முழுவதும் ஒவ்வொரு கோத்திரமும் ஜாதிகளும் ஜனங்களும் பாஷைக்காரரும் இனத்தாரும் தாங்கள் உருவாக்கிய விக்கிரகங்களின் சட்டத்தை பின்பற்றுவது குறைந்தது. இந்த விக்கிரகங்களின் வல்லமை குறைந்து சுவிசேஷத்தின் நிமித்தமும் தேவனுடைய சட்டத்தின் நிமித்தமும் இவைகள் கட்டப்பட்டு செயல் இழந்து போயின. உலகின் அனைத்து தேவர்கள் மற்றும் தேவதைகளின் கதைகளை கேட்டாலும் பாலியல் தொடர்பாகவும் விபச்சார வேசித்தன கதைகளாகவுமே இருக்கும். நாம் வாழும் இந்த நாட்களில் வேத சட்டத்தை தேசங்கள் மீறும் போது அந்த தேசங்களில் கட்டப்பட்டிருந்த பொல்லாத ஆவிகள் கட்டவிழ்க்கப்படுகிறது. இதனால் விபச்சாரம், வேசித்தனம், சுய புணர்ச்சி, ஆண் புணர்ச்சி, திருட்டு, பொருளாசை, வெறி, கொலை, கொள்ளை பெருகுகிறது. முன்பு தேவ சட்ட திட்டத்தை பின்பற்றி உலகமெங்கும் கொண்டு சென்ற கிறிஸ்தவ தேசங்களே சட்ட திருத்தம் செய்து பாவத்தை சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுப்பதால் தேவ ராஜ்யத்தின் சட்டங்கள் உலகத்தின் சட்டங்களால் ஒடுக்கப்படுகிறது. மேலும் தேவன் கொடுத்த சட்ட திட்டங்களை கை கொள்ளுகிறவர்களும் ஒடுக்கப்படுகிறார்கள். ஜூன் 2005
கனடா தேசத்தில் ஓரின திருமணம் சட்டப்பூர்வமாக்கப்பட்டதற்கு பின் ஓரின திருமணத்திற்கு எதிராக பேசுகிறவர்கள் மீது 200 முதல் 300 வழக்குகள் போடப்பட்டுள்ளது. April 2013 அமெரிக்காவின் ஒஹாயோ மாநிலத்தின் கொலம்பஸ் நகரில் உள்ள கிறிஸ்தவ பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்தவர் ஒரு ஓரின சேர்க்கையாளர் என்று கண்டறிந்த அந்த பள்ளி நிர்வாகம் அவரை பணியிலிருந்து அகற்றியது. உடனே அந்த பெண் பள்ளி நிர்வாகத்தின் மீது தீண்டாமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தார். June 2005 அமெரிக்காவின் வெர்மோண்ட் மாநிலத்தில் தங்கும் விடுதி நடத்தி வந்த கிறிஸ்தவர் மீது ஓரின சேர்க்கையாளர்கள் அவர் விடுதியில் உல்லாசமாக இருக்க அனுமதி மறுத்ததால் அவர் மீது வழக்கு பதிவு செய்தனர். தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஒரு கிறிஸ்தவ மாணவி அமெரிக்காவில் ஓரின திருமணம் சட்டப்பூர்வமாக்கப்பட்டதற்கு வருத்தம் தெரிவித்து ஃபேஸ்புக்கில் கருத்து தெரிவித்ததால் தன் பல்கலைக்கழகத்தின் மாணவ சங்கத்தின் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். June 2008 அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாநிலத்தில் நடந்த ஓரின திருமணத்தை புகைப்படம் எடுக்க மறுத்த கிறிஸ்தவ போட்டோகிராஃபருக்கு 42,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அதே போல் ஓரின திருமணத்திற்கு கேக் செய்ய மறுத்த கிறிஸ்தவ பேக்கரிக்கு 86,00,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது. March 27, 2015 வாஷிங்டன் மாநிலத்தில் நடந்த ஓரின திருமணத்திற்கு பூங்கொத்து கொடுக்க மறுத்த கிறிஸ்தவர் மீது 60,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் ஓரின சேர்க்கை திருமணம் நடத்த மறுக்கும் திருச்சபைக்கு அரசு நிதி உதவியை நிறுத்தவும் வரி ரத்து அந்தஸ்து திரும்ப பெற வேண்டும் என்ற கருத்தும் அதிகரிக்கிறது. இதனால் அமெரிக்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்த ஒரே வாரத்திற்குள் அமெரிக்காவின் அனைத்து எபிஸ்கோப்பல் சபைகளும் ஓரின திருமணத்தை நடத்துவது என்று முடிவு செய்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக அமெரிக்காவில் ஒரு நபர் வேதாகமம் ஓரின சேர்க்கையை பாவம் என்று கூறுவதால் அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று வேதத்தை அச்சிடும் ஜோண்டர்வான் மற்றும் தாமஸ் நெல்சன் ஆகிய நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளார். அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகளில் ஓரின இருபாலின பாலின மாற்று பற்றிய கல்வி அரசாங்கத்தின் உதவியோடு தொடக்கப்பள்ளி பாடத்திட்டங்களில் சேர்க்கப்பட்டுள்ளது. இளம் வயது மற்றும் பள்ளி சுகாதார ஆய்வில் 48% அமெரிக்க பள்ளிகளில் ஓரின இருபாலின பாலின மாற்று பற்றிய பாடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக விர்ஜீனியா மாகாணத்தின் ஃபேர்ஃபாக்ஸ் பள்ளி நிர்வாக குழு பாலின மாற்றம் பற்றிய பாடத்திட்டத்தை சேர்க்க ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த ஆண்டு கென்டகி மாகாணத்தின் லூயிபெயிலில் நடந்த பள்ளி மாநாட்டில் மழலையர் பள்ளி பாடத்திட்டத்திலேயே பாலின உறவு பற்றியும் பாலினத்தை தேர்வு செய்வது பற்றியும் பாலினத்தை மாற்றிக்கொள்வது பற்றியும் பாடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. ஏன் ஓரின சேர்க்கை பாலின மாற்றம் போன்ற விஷயங்கள் இவ்வளவு வேகமாக நடைபெறுகிறது? ஏனென்றால் நாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம். முன்பே கடைசி நாட்களில் இப்படி நடக்கும் என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து கூறியுள்ளார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும் உலகத்தின் முடிவிற்கும் என்ன அடையாளம் என்று அவருடைய சீஷர்கள் அவரை கேட்டபொழுது அவர் பல அடையாளங்களை வரிசையாக கூறினார். இரண்டு அடையாளங்கள் அவர் வரும்போது நடக்கும் என்று கூறினார். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்திலும் நடக்கும்.
எப்படி எனில் ஜனப்பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் தென்பந்தும் பின் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், இற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். ஆனால் லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அடித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். ஆபிரகாமின் சகோதரரின் மகனான லோத் என்பவர் சோதோம் என்ற நகரில் வசித்து வந்தார். அந்த நகரத்து மக்கள் சிறியோர் தொடங்கி பெரியோர் வரை எல்லாரும் விபச்சாரக்காரராயும் ஓரின சேர்க்கையாளராயும் மிகவும் கொடியவர்களாயும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களாயும் இருந்தார்கள். எனவே தேவன் வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பி சோதோம் மற்றும் கொமாரா ஆகிய பட்டணங்களை நியாயம் விசாரித்தார். தடை செய்யப்பட்ட உறவுகளை பற்றி கூறும்பொழுது குறிப்பிட்டு ஓரின சேர்க்கையே அருவறுப்பு என்று கர்த்தராகிய தேவன் கூறினார். வேறு எந்த பாவத்திற்காகவும் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பட்டணங்களை அழிக்கவில்லை. ஆனால் ஓரின சேர்க்கையினால் சோதோம் மற்றும் குமாரா ஆகிய பட்டணங்கள் அழிக்கப்பட்டது. ஓரின சேர்க்கை பாவம் மற்ற பாவங்களைப் போல அல்ல, இது தனித்தன்மை வாய்ந்தது. இந்த உலக வாழ்க்கையிலும் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னும் இதற்கு நித்திய தண்டனை உண்டு. வேதாகமத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காதவர்களின் முதல் 10 பேரின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதில் முதல் 5 பாவங்களில் 4 பாவங்கள் பாலியல் தொடர்பான பாவங்கள். தேவன் திருமண உறவு எப்படி இருக்கக்கூடாது என்று சொன்னாரோ அந்த வகை பாவங்கள். இந்த கடைசி நாட்களில் பிசாசின் பிரதான நோக்கம் கர்த்தர் ஏற்படுத்திய குடும்ப உறவை கெடுப்பதே ஆகும். முதலில் ஓரின சேர்க்கையில் ஆரம்பித்து மற்ற தடை செய்யப்பட்ட உறவு முறைகளையும் சட்டபூர்வமாக்குவான். இரு தனி நபர்கள், அது யாராக எவராக இருந்தாலும், அவர்கள் திருமணம் செய்து கொள்வது சட்டபூர்வமாகும் காலம் வெகு தொலைவில் இல்லை. முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவில் உலகம் சீர்கேட்டின் உச்சத்தை தொடுகிறது. இதனால் பாவத்தின் சத்தம் பரலோகத்தை எட்டுகிறது. லோத்தின் நாட்களில் நடந்த பாவங்கள் நம்முடைய நாட்களிலும் நடக்க ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபம் என்று நமக்கு கூறுகிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள்.